அனைவருக்கும் இந்த நாளில் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் நாளையொட்டி இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்க விரும்புகிற வேண்டுகோள், கல்வி தொடர்பான அதிகாரத்தை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், மாநில அரசுகளின் அதிகாரத்தையும் உரிமைகளையும் கல்வி தளத்தில் பாதுகாக்கக்கூடிய வகையில் அது அமையும். எனவே ஒத்திசைவு பட்டியலிலிருந்து மாநில அரசுக்கான பட்டியலில் கல்வி தொடர்பான அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழக அரசு இன்றைக்கு தகைசால் பள்ளிகள், மாதிரி பள்ளிகள் என்று புதுதில்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களை கொண்டு திறந்து வைத்திருக்கிறது. இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முயற்சி. தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் கட்டமைக்கப்பெற வேண்டும், மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும், தனியார் பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் செல்லுவது தடுக்கப்பட வேண்டும், அரசு பள்ளிகளில் படித்தால் நல்லது என்கிற உணர்வு பெற்றோருக்கு எழக்கூடிய வகையிலே பள்ளிகளின் கட்டமைப்பும் ஆசிரியர்களின் திறன் மேம்பாடும் அமைய வேண்டும். அதற்கான ஒரு முன்முயற்சியாக இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தகைசால் பள்ளிகளையும் மாதிரி பள்ளிகளையும் உருவாக்கியிருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அது மேலும் பரவலாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். ஏற்கனவே டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஏராளமான ஆசிரிய பட்டதாரிகள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். பள்ளி ஆசிரியர் நியமனங்களில் டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அதேபோல் இந்த டிஆர்பி தேர்வில் இப்போது முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதிலே சில மாணவர்கள் தமிழ்வழியில் பயின்ற நிலையிலும் சான்றுகளை சமர்ப்பிக்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பெயர் தகுதி பட்டியலில் அல்லது தேர்ச்சி பட்டியலில் இடம்பெறவில்லை என்று முறையிட்டிருக்கிறார்கள். அவர்களை அரசு அங்கீகரிக்கிற வகையில் அவ்வாறு விடுபட்டு போன அல்லது இந்த தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் அதனை முறையாக சமர்ப்பிக்க இயலாத நிலையிலே விடுபட்டு போன அவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ், அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடுத்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. ஆகவே அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் தொடுத்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சோசலிசம் மற்றும் செக்யுலரிசம் என்கிற இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் நோக்கம் நடைமுறையில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது என்பதுதான்.
அதற்கு ஒரு சான்றாகத்தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிற வழக்கு அமைந்துள்ளது. இந்த வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இம்ப்ளீட் பெட்டிஷன் இடையீடு மனுவை தாக்கல் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம், தாக்கல் செய்ய இருக்கிறோம். அந்த வழக்கை சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக தலைமை அறிவுறுத்த வேண்டும். அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 30 சாமியார்கள் ஒன்று கூடி 700 பக்கத்தில் புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவருடைய டிராஃப்ட் வெளியாகியிருக்கிறது, 32 பக்கம் மட்டும். அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும், அப்படி வந்தால் இந்தியாவின் பெயர் இந்து ராஷ்டிரமாக இருக்கும், இந்தியாவின் தலைநகரம் புதுதில்லியாக இருக்காது, வாரணாசிதான், இந்தியாவின் ஆட்சி நிர்வாகம் ஜனநாயக முறைப்படி இருக்காது, வர்ணாசிரம முறைப்படி தான் இருக்கும், முஸ்லீம்கள் கிறித்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஓட்டு போட உரிமை மறுக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அவ்வாறு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் வெளியிட்டவர்களை உடனடியாக அரசு கைது செய்ய வேண்டும். அது நாட்டில் பதற்றத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சி. ஆகவே அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பரந்தூர் மக்கள் விடுக்கிற கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். அங்கே ஏராளமான அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. ஆகவே குடிமக்களின் பட்டா நிலம் மற்றும் விளைநிலம் மனை ஆகியவற்றை கையகப்படுத்த முயற்சிக்காமல், வீடுகளை இடிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல், அருகே உள்ள அரசு புறம்போக்கு நிலத்திலேயே தேவையான நிலங்களை கையகப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். எட்டு வழிச்சாலை ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கிறது, அது வந்து தற்போது இன்னும் நடைமுறையில் இல்லை. அது எட்டு வழிச்சாலை கூடாது என்பது தான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களின் கோரிக்கை, பெரும்பாலான அமைப்புகளின் கோரிக்கை. ஆகவே அது நடைமுறைக்கு வராது என்று நம்புவோம். இலங்கையில் எவ்வளவு மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும், அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டாலும், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது மட்டும் தொடர்கதையாக நீடித்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களின் நலன்களில் இந்திய அரசு எப்போதும் கவனம் செலுத்துவதில்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நிலைமை. தமிழக அரசு மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட, வழக்கம்போல மத்திய ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றிய அரசு வழக்கம்போல சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணை போகிற நிலைதான் உள்ளது. அதனால்தான் அடுத்தடுத்து தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படும் அவலம் தொடர்கிறது. இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். கைப்பற்றப்பட்டிருக்கிற அனைத்து உடைமைகளையும் திரும்ப பெறுவதற்கு அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதிமுகவை விட நாங்கள்தான் துடிப்பாக இயங்குகிறோம், உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் சில ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை ஆளும் கட்சிக்கு எதிராக முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அல்லது அவதூறுகளை
மக்கள் பொருள்படுத்த மாட்டார்கள். தமிழகத்தில் கடந்த ஓராண்டு கால ஆட்சி என்பது அனைத்து தரப்பினராலும் வரவேற்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது அனைத்து தரப்பு மக்களும் அறிந்த உண்மையாகும். கைது செய்ய வேண்டும், தொடர்புடைய அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் பேசுவார்கள், நானும் அவர்களிடத்தில் பேசுவேன். அவருடைய நடைபயணம் வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்திய ஒற்றுமை என்பது இந்தியர் ஒற்றுமை என்பதுதான். இந்தியர் ஒற்றுமை என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சூது சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான ஒரு செயல் திட்டம். அவர்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை மேல் சாதி கீழ்சாதி என்று பிளவுபடுத்துகிறார்கள். பிரிவினைவாதமே பாரதிய ஜனதாவின் அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. சமூகங்களை பிளவுபடுத்துவது, அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவது என்கிற மிகவும் ஆபத்தான அரசியலை பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்கிற சூழலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அகில இந்திய அளவில் இத்தகைய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்கும். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு என்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி திறக்க மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு தரப்பினர் யார் என்று தெரியவில்லை. பொதுமக்கள் ஸ்டெர்லைட் ஆலை திறப்புக்கு ஒருபோதும் இடம் தர மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.